பெருமக்களே, ஏறத்தாழ பன்னீரது மணியை நான் என்பது பன்னீர் ஆளுநர்களை பற்றி பன்னீர் திருமுறையை பற்றி பேசுவது கண்டிப்பாக பன்னீரது மணியை அது ஆனந்தது என்பது காலத்தை எதிர்த்து கடவுள் கொண்டிருக்கிற ஆண்டுகளுக்கு முன்பு கண்டானமா ரத்ததானமா மொத்தம் 14 பேர் காலையில் அப்படி கோபத்தில் இருக்கின்ற உச்சமுள்ள காலத்திலே ஓடுகின்ற குருதியானது வேகமாக சுற்றும். அப்படி சுற்றுகிற பொழுது அந்த கண்ணீருக்கு வருகிறது, அந்த கண்ணானது சிகப்பாகிறது. ரத்தமே இல்லாத ஒருவனுக்கு கண்பார்வை இருக்காது. மூளை இயங்குவதற்கு ரத்தம் தேவை, இருதயம் இயங்குவதற்கு ரத்தம் தேவை, நம் உடல் உறுப்புகள் எல்லாம் இயங்குவதற்கு ரத்தம் தேவை. அப்படின்னு சொன்னாங்க, ரத்தம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதானே என் ரத்தத்துல பிறந்தவனாச்சு. யார் சொல்றது? அப்பா. அது அம்மா சொல்லுவா, உயிர் வளர் மாதம் 9 கருவகல மாதத்திலேயே உன்னை சுமந்து நான் பெற்றேன். என் ரத்தத்தை எல்லாம் பாலா உனக்கு கொடுத்துட்டா. ரத்தம் பாருப்பட்ட வேலைகளை செஞ்சு விடுது. அந்த ரத்தத்தை நிறைய பாடி இருக்கிறாங்க புலவர்கள். குருதி கொடைக்கிறது அதுதான் ரத்த தானம்ன்றது. ரொம்ப சிறப்பு. ஒரு 100 கிட்டி ரத்தம் இருந்தா அது ஒன்றும் கேட்டுக்கூடாது. அருமையான நானும் சுரேஷ்குமார் அவர்களும் நானும் சேர்ந்து ஒரு முகாமை கொண்டோம். அந்த முகாமை என்ன தெரியுமா? எங்க ரெண்டு பேரும் ரத்தம் இல்லை. ஏன் உங்க ரத்தத்தை கொடுக்கலன்னு நீங்க கேட்கல. உள்ளபடியே நம்ம கூட போறதுதான், அது மூலமாக நம்ம ரத்தத்தான் போயிடுது. ஆனா சில கொசுக்கு நம்ம தட்டிக்கிட்டு அந்த கொசு அங்கேயே இறந்தது. இருந்து 6 பொறிகளை அனுப்பி பிறகு அந்த 6 பொறிகளும் நெருப்பிலே இருந்து எலும்பு தோன்றுகிறது, நெருப்பிலேயே தோல் தோன்றுகிறது, நெருப்பிலேயே உயிர் தோன்றுகிறது. அந்த நெருப்பு வடிவானவன் தான் சிவபெருமான். அந்த நெருப்பு வடிவான சிவபெருமானை பன்னீர் திருமுறை அழகாக பாடுகிறது. என்ன அழகா திருமுறைகள் சிவபெருமானுடைய திருக்கல்யாணங்களை சொல்லுகின்ற இலக்கியங்கள். தோளுடைய
உமையவர்கள் ஊட்டிட்டு போனா பாருங்க, அப்படி பாலை ஞான சம்பந்தத்துக்கு ஊட்டிட்டு போனவர்கள் கடைவாயில் கொஞ்சம் வழிவதை துடைத்து விட்டு போயிருந்தால் சைவமே இல்லை. பால் கொஞ்சம் வழிந்தது. அப்போதுதான் தந்தையார் கேட்டார், யார் வந்து பால் கொடுத்தார்கள், யார் வந்து பால் கொடுத்தார்கள் அப்படித்தார். உடனே எனக்கு பால் பாலை கொடுத்தால் மாறிக்கிற பொழுது தோளுடைய செடியனாக இருந்தான் என்று சொல்லுகிற பொழுது நமக்கு என்ன ஒரு அற்புதமான அலையை அது நமக்கு ஏற்படுத்தி தருகிறது என்பதனை கேவலப்படுத்திவிட்டாலோ சிவபெருமான் பொறுத்து கொள்ளவே மாட்டார். அமர்ந்து கொண்டிருக்கின்ற பட்சத்தில் சிவபெருமானுடைய நண்பனாகிய சுந்தரர் ஒரு ஓலை அனுப்புகிறார், நான் இங்கே தான் இருக்கிறேன், என்னை வந்து பார். சுந்தரர் யார் தெரியுமா? சிவபெருமான் அழகறிந்து கொண்டு கண்ணாடியை பார்த்து, ஆஹா அழகாக இருக்கிறாய் சுந்தரா, வெளியே வாங்க. சுந்தரர் சிவபெருமானிலிருந்துதான் சுந்தரரே தோன்றுகிறார். ஆக சுந்தரர் போகிறார். இங்கே சிவபெருமான் கோயில் கொண்டிருக்கக்கூடிய அந்த திருவாரூரிலே எழுந்தருளில் இருக்கக்கூடிய அந்த கருவறைக்கு அவர் போகிற பொழுது கலர்ச்சிக்க நாயனார் அமர்ந்து கொண்டிருக்கிறார். நாயனார் என்பவரையா சிவபெருமானுடைய அடியார். ஆக சுந்தரர் சிவபெருமானுடைய நண்பர். இப்போது பாருங்க, அவரை அறியாமலேயே அவரிடம் அனுமதி வாங்காமலேயே அந்த வழியாக நடந்து போகிறார். யார்? சுந்தரர். இப்போதுதான் கலர்ச்சிக்க நாயனார் போவது யார்? அனுமதி வாங்கிவிட்டு போயிருக்க வேண்டும். ஆகவே அவரை சைவத்திலே இருந்து விலக்குகிறேன் என்று சொன்னார். சுந்தரரே சைவத்திலிருந்து விலக்குகிறேன் என்று சொன்னார். விலக்கியாச்சு. பெருமானுக்கும் இதில் உறவு இருக்கிறது, தொடர்பு இருக்கிறது. இந்த குற்றத்தில் பெருமானுக்கும் தொடர்பு இருக்கிறது. அப்படியெல்லாம் அவருக்கும் தானே நீங்கள் தண்டனை பெற வேண்டும். அப்படியா பெருமான் அழைத்தாரா? அவர் அழைத்துதான் சுந்தரர் போனாரா? சொல்லிவிட்டு சொல்லுகிறார் பாருங்கள். கலட்சிக்கு வேறு ஒன்றுமில்லை, சுந்தரர் வேறில்லை, என்னுடைய அப்பன் சிவன் வேறில்லை. இப்போது சுந்தரரை அவர் அழைத்த காரணத்தினால் என்னிடம் அனுமதி கேட்காமல் சுந்தரர் சென்ற காரணத்தினால் சிவபெருமானையும் நான் சைவத்திலிருந்து விளக்குகிறேன் என்று சொன்ன சைவ மனம் தான் இந்த மனதில் சொன்னால் எவ்வளவு பெரிய சகிப்பு தன்மை இந்த மார்க்கம் சைவம். அதற்கு என்ன காரணம் தெரியுமா? சைவத்தை கட்டமைத்த இறைவன் சிவபெருமானுடைய நாற்பதையும் அவனது திருக்கல்யாண குணங்களும் அவனுடைய அற்புதமான அந்த அலை ஆற்றலும் அந்த கருணை வடிவும் தான் சைவத்தை தழைக்க வைத்தது என்று சொன்னால் இது இன்றைய சமுதாய மக்களுக்கு இந்த செய்தி ஒரு பாடமாக அமையவில்லை. ஜோதி வடிவானவன் இறைவன் அண்ணாமலை என்று சொன்னாலே ஜோதி வடிவானவன் என்று ஒரு அதிதியும் உண்மையும் இல்லாத அனாதை ரட்சகன் யார்? சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமானை நாம் பார்க்கிற பொழுது அவர்களுக்கு எப்படி சொல்லுகிறார் தெரியுமா? கருணை வடிவானவராக சொல்லுகிறார். அவருடைய வாகனம் காளை. காளை என்ன செய்கிறது தெரியுமா? வயலில் உழுகிறது, வருஷம் முழுக்க உழுகிறது. ஆனா சோதனைய உழவன் கழனி தண்ணீரை குடிக்கிறது மாடு.
அது ஏர் பூட்டி அந்த காளையானது அந்த ஏரை சுமந்து கொண்டு நிலத்தை கிழித்து கொண்டு போகிறது. அதிலே இருந்து பயிர் வளர்கிறது. அந்த பயிரிலே இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய நெல்மணிகளை உழவன் எடுத்துக் கொண்டு பதரை விட்டுகிறது. புரியுதுங்களா? மண்ணை அவன் வைத்துக் கொள்ளுகிறான். செடி காய்க்க போன பிறகு அதை காளை கிட்டுகிறது. இப்போது பாருங்கள், அந்த மாடானது மனிதனுக்கு தேவையானதையெல்லாம் கொடுத்து விட்டு தேவையற்றதையெல்லாம் தான் விடுகிறது. அப்படிப்பட்ட காளை மண்ணை சிவபெருமான் தானமாக கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், நகையும் நட்டையும் மக்களுக்கு கொடுத்து விட்டு இவன் வெறும் சாம்பலை பூசிக்கொள்ளுகிறான். பஞ்சனையையும் கனகமணி கட்டிலையும் பக்தர்களுக்கு கொடுத்து விட்டு இவன் புலி போட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறான். மாடி வீட்டையும் மனையையும் பக்தர்களுக்கு பெரியவர்களுக்கு கொடுத்து விட்டு இவன் சுடலையிலே போய்கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட சிவபெருமானத்தை பார்த்து காளை மாட்டை அவன் வாகனமாக கொண்டதற்கு இதுதான் காரணம். இந்த திருநாளையை இப்படிப்பட்ட கருத்தை சிந்திப்பதற்கு வேறு வந்து அழைத்து கொண்டு அழைத்து வேலை கொண்டு விடுவதை கருத்து கொண்டு விடுத்த
நன்றி, வணக்கம்.